இப்போ நம்ம ரோட்டரி வந்து இந்த உறவின் கட்டமைப்புகளில் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, விச் கேட்டகரி டஸ் ரோட்டரி பிலாங் டு இஃப் யூ கோ பை திஸ் த்ரீ டயக்ராம்ஸ் அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் யோசனை பண்ணுங்கள். இந்த மூன்றுமே ரோட்டரிக்குள் அடக்கம், அதுதான் வந்து ரோட்டரியுடைய சிக்னிஃபிகன்ஸ், தனித்தன்மை. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்துக்கோங்க, நிறைய பேரை நமக்கு தெரியும், எக்ஸ்பான்ஷனிஸ்ட். கான்ஃபரன்ஸ் போகிறோம், பார்க்குறோம், ஹலோ எப்படி இருக்கீங்க, ஹலோ ஹலோ ஹாய், நான் இந்த கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அறிமுகம் என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய உறவுகள் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மோடில் இருக்குது. நம்ம ஒரு இரண்டு மூன்று சங்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சங்கங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கத்தில் வந்து உங்களுக்கு ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ தெரிஞ்சிருக்கும், அவருக்கு இன்னொரு ரெண்டு பேரை வந்து தெரிந்திருக்கக்கூடும். அந்த மாதிரி ஒரு குழுக்கள் போன்று இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து ரோட்டரியில் இருக்குது. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்ல முடியும், இந்த ரோட்டரி மீன்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, அப்புறம் ஃபெலோஷிப் குரூப் இருக்குது, ஆக்ஷன் குரூப்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு மாதிரி இருக்கும். இரண்டு ஒரு வரை நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்களுக்கு மற்ற இரண்டு ஒரு வரை தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் வந்து இன்னொரு ரெண்டு பேரை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி குழுக்கள் போன்ற அமைப்பும் இருக்குது. மூன்றாவதாக உங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும். இப்போ நம்ம சங்கத்தில் ஓ இவர் யார் நம்ம சங்கத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்குற நிலைமையில் யாருமே இல்லை. சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோரையும் மற்றவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதுதான் இந்த ரோட்டரியுடைய தனித்தன்மை. இது வந்து ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவுகளின் கட்டமைப்பாகும். எனவே இந்த உறவுகளின் தன்மைகளை நாம் வந்து முதலில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க, எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் வந்து நமக்கு எவ்வளோ பேரை தெரிஞ்சிருக்கு, குழுக்கள் மூலமாக எவ்வளோ பேரிடம் நாம் தொடர்பில் இருக்கிறோம், நம்முடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த வலைப்பின்னல், உறவுகளின் வலைப்பின்னல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் இந்த தகவலை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன்.